Puma, t-shirt and masks for men. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Canada vil kudirumai peravum, student visa, business visa peravum, neengal anuga vendiya idam Can Next. Ungalkana miga seriyana visa vai kandariya cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பாளர் கோவை தம்பி. புரட்சித் தலைவர் MGR அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலகட்டத்திலேயே தன்னை அந்த கட்சியிலே இணைத்து கொண்ட கோவை தம்பி அதிமுகவினுடைய தொண்டர் மட்டுமல்ல, MGRை கடவுளாக நினைத்து வழிபடுகின்ற ஒரு பக்தரும் கூட. பழங்கள் முடிவதில்லை, இளமை காலங்கள், நான் பாடும் பாடல், உதயகீதம், செம்பருத்தி என்று பல முத்தான திரைப்படங்களை தமிழ் புடவர்களுக்கு தந்த பெருமை இவருக்குண்டு. நடிகர் தலம் சிவாய கணேசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், சிவகுமார், பார்த்திபன், சுரேஷ், மோகன் போன்ற பல முன்னணி கதாநாயகர்களோடு பணிபுரிந்துள்ள கோவை தம்பி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். எந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிமுகவில் இணைஞ்சீங்க? 1953 அப்போ வந்து மலைக்கள்ளன் படம் ரிலீஸ் ஆன நேரங்க. ஒரு புரட்சி தலைவர் வந்து அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஹைஸ்கூலில் 8th படிச்சுட்டு இருந்தேங்க. அப்போ அவரை கலையும் நாமங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு எங்கள் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஜனார்த்தனன் இறந்துட்டார், எம்எல்சி, அவர் அழைச்சிருந்தார். அப்போ தான் அவரை வந்து பக்கத்தில் நேரத்தில் பார்த்தேன். எம்ஜிஆர், ஆமாம், அதாவது ஒரு 1000 அடி தள்ளி நின்று பார்த்தேன். ஏற்கனவே இவங்க பேச்சில் கவரப்பட்டிருந்தாலும் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிற வரைக்கும் கட்சியில் சேரத்துக்கு எதுக்காக காத்திருந்தீங்க? இல்லைங்க, நான் வந்து 1969 நான் மறைஞ்சார். அதுக்கு முன்னாடி 1961 ஒரு பொதுக்குழு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்தவன். அந்த பொதுக்குழுவில் வெள்ளூரில் நடந்தவன் அந்த பொதுக்குழு. அப்போ வந்து எனக்கு 21 வயசு. சம்பத்து, இவிகே சம்பத்தண்ணன், கவிஞர் கண்ணதாசன் இவங்களையெல்லாம் அடிக்கிறதுக்கு சில பேர் முற்பட்டாங்கன்னு ஒரு தகவல், அது தவறோ சரியோ வந்ததுனால கொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்க நாங்கிறதுனால சம்பத்தோட வெளியே வந்தோம். அப்போ 1971 அவர் காங்கிரஸில் போனார். ஆமாம், சொல்லின் செல்வர் வி கே சம்பத். கவிஞரும் போனார். கவிஞரோட சம்பத்தனன் கூட நான் நிறைய பழகிருக்கேன். நாங்களும் காங்கிரஸ் போயிட்டோம். அப்புறம் 72 தலைவர் மேலே இருக்கிற பாசத்தினால, தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவர், 53 மும்முனை போராட்டம், அந்த போராட்டத்திற்கு முன்னாடி அதற்கு நிதி திரட்டுறதுக்காக புரட்சி தலைவர் அவர்கள் கோயம்புத்தூர் ராயல் தியேட்டருக்கு வந்தார். எட்டனா 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, இது வந்து அந்த சிறப்பு கூட்டத்துக்கு நன்கொடை. அதில் விழுந்தடித்து எட்டனா டிக்கெட்டில் போய் தலைவரை பார்த்தோம். அவர் மேலே இருக்கிற பாசம்தான் நான் 72 அக்டோபர் 17 அதிமுகவில் சேர்றதுக்கு காரணம். இனி ஒரு உண்மையை நாங்கள் சொல்ல வேணா, என்ன சொல்லலான்னு சொன்னாங்க, 1967 ஜனவரி மாதம் எம்ஆர் ராதா அவர்களால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்படாமல் இருந்தால் திமுக ஆட்சிக்கு வர்றது சந்தேகம். எம்ஜிஆரை புரட்சி தலைவர் சுட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில், அந்த அனுபவத்தில், அதாவது ஏழை ஜனங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள் புரட்சி தலைவர் மேலே இருக்கிற அன்புனால் அவங்க எல்லாரும் ஒட்ட ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு கால் அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் கஷ்டம். ஏன்னா 50 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த நிகழ்ச்சி நடந்த காரணத்தால் தான் ஆட்சி போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காலம் பிடித்திருக்கும். ஆமாம், அது ரெண்டாவது வந்து விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அரிசி விலை, இதெல்லாம் அதிகமாக இருந்தது. அது ஒரு காரணமாக இல்லை. பெருந்தலைவர் காமராஜ் ஒரு பேஸ் பண்ணி வச்சுருந்தார். அதனால் அவ்வளவு சீக்கிரமாக காங்கிரஸை
வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துதா அப்படிங்கிறது திமுகவில் இருந்த எங்களுக்கே அந்த சந்தேகம் வருது. புரட்சித் தலைவர் வந்து சுடப்பட்டதுனால ஒரு அனுதாபாலை ஆட்சிக்கு வந்து. நீங்கள் எம்ஜிஆரை நேரடியாக பக்கத்தில் வந்து பார்த்து பேசின சம்பவம் எப்போ நடந்தது? 1972 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பித்த பிறகு திருவான்மையில் உள்ள ஒரு மாநாடு நடந்தது. நான் காங்கிரஸ்லேருந்து வந்து புதுசில் அந்த மாநாட்டில் ஜேபிஆர் தான் அந்த மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் ஜேபிஆர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், ஏன்னா அவர் என் மேலே ஒரு பாசம் உள்ளவர். நானும் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா, இறையா டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் கெஞ்சினேன், 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னார். சரிண்ணா அப்படின்னார், வாய்ப்பு வந்தார். புரட்சித் தலைவர் மேடையில் இருக்கார், நான் பேசினேன். எல்லோரும் நீங்கள் இவரை புரட்சித் தலைவர் என்று சொல்லுகிறீர்கள், கொடுத்து சிவந்த கரத்தை உடைய கொடைவள்ளல் என்று சொல்லுகிறீர்கள், மன்னாதி மன்னன் என்று சொல்லுகிறீர்கள், அரச கட்டளையில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்று சொல்லுகிறீர்கள், மதுரை வீரன் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி ஒவ்வொரு விடமாக சொல்லி வந்து இதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், புரட்சித் தலைவர் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், மன்னாதி மன்னன்கிறத சொல்ல மாட்டேன், கடையேழு வள்ளல்களில் 8வது வள்ளல்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படியே தலைவரை அப்படியே உத்து பார்த்தார். ஜேபிஆர் பின்னாடி அப்படி சட்டை பிடிச்சி இழுக்கிறார். என்னுடைய கண்ணுக்கு இவர் தெரிவதெல்லாம் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் இளைஞர்களை காப்பாற்றவதாய் வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னார். அப்படியே தலைவர் கை வைத்தார். கூட்டம் முடிஞ்சு 7 மணிக்கு இரவு 7 மணி அடுத்த நாள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பேசினான் ஒரு பையன், அவனை வர சொல்ல தலைவர் மாம்பழ தோட்டத்தில் மாம்பழ ஆஃபீஸ். நானும் பிரபாகரன் என்று திமுகவில் இருக்கார், சுந்தரராஜன் அவர் திமுகவிலிருந்து இறந்துட்டார். 3 பேரும் போய் 3 மணி நேரம் தலைவர் எங்கிட்ட பேசினார். 3 மணி நேரம் கட்சி எப்படி கொண்டு போகிறது, கொள்கையை எப்படி வளர்த்துறது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. அதனால் யாருமே சிபார்ஸ் இல்லாமல் நேரடியாக தலைவரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கூட்டம் ஏற்பாடுனா அது திருவான்மையூர் மாநாடு. எனக்கு ஈக்குவலாக இப்போ தோழியர் வளர்மதி அதிமுகவில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இதில் 2 பேர் அந்த மாநாட்டில் தலைவரால் பாராட்டப்பட்டவங்க பத்திரிகையில் வந்திருக்கு. பத்திரிகையில் என்ன சொல்கிறாரா, புரட்சித் தலைவர் எல்லோரும் என்னை தலைவர் என்கிறார்கள், ஆனால் கோவை தம்பி என்னை தெய்வம் என்கிறார்கள், தயவு செய்து என்னை தெய்வமாக்கிவிட வேண்டாம் கோவை தம்பி, நான் கட்சிக்காக நாட்டுக்காக அண்ணாவின் கொள்கைக்காக பணியாற்ற வந்திருக்கிறேன், நான் தெய்வம் அல்ல அப்படின்னு புரட்சித் தலைவர் சொன்னார். அதற்கு பின்பு படிப்படியாக அவரிடம் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. என்னுடைய திறமை, என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய பேச்சாற்றல், இவை எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக புரட்சித் தலைவர் முன்னால் நேரிடையாகவே கிடைத்தது. அதற்கு காரணம் அண்ணன் ஜேபிஆர். நீங்கள் இதுக்கப்புறம் புரட்சித் தலைவரோட பல வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றிருக்கீங்க, இதில் உங்களால் மறக்கவே முடியாத தருணம்னா எதை சொல்வீங்க? மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால், 1977 ஜூன் மாதம் என்னை மாவட்ட செயலாளராக போட்டார். கோயம்புத்தூரில் இன்றைக்கி எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் பிரித்து பிரிச்சிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரை நானும் திருப்பூர் மணிமாறன் 2 பேர் தான் கோவை மாவட்டத்துக்கு, அவர் 9 தொகுதி நான் 8 தொகுதி அப்படி மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட செயலாளராக இருந்தோம். இந்த நிலையில் தலைவர் அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார். அந்த நிகழ்ச்சி வந்து என்னுடைய தொகுதி, அப்போது என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கிவிட்டார். பேரூரில் சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற உறுப்பினராக்கியது ஒரு பெரிய கதை பத்திரிகையிலே வந்தது. கடைசி ஒரு 3 அவர்ஸ் இருக்கையில் தான் வேறொருத்தரை மாற்றி எனக்கு அந்த பதவியை கொடுத்தார். அது கொடுக்க காரணமே ஆரம்பி என்ன ஜேபிஆர், மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பெருந்தலைவர் ராமமூர்த்தி, இவர்கள் தான் காரணம் மாற்றினார்கள். இவர் நின்னால் ஜெயிக்கலாம், இந்த பையனுக்கு பேச்சாற்றல் திறமை இருக்குனாங்க. ஜெயிச்சு வந்து சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர், என்னுடைய தொகுதி மதுக்கரையில் ஒரு பாலம் திறப்பவளா. அப்போது தலைவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் சீக்கிரம் புறப்படலன்னா டைம் ஆயிடுச்சு,
இங்கிருந்து 25 கிலோமீட்டர் போகணும்னா பதுக்கிறேங்க. உடனே பக்கத்தால் இருக்கிறேன் நான் ஏற்றிட்டேன், என்ன தம்பி இப்படியெல்லாம் போய் பேசுகிற அப்படி அப்படின்னார். என்னென்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னார். நான் வந்து பச்சராஜா ஸ்டுடியோவிலிருந்து மதுக்கிற ஷூட்டிங் போயிருக்கேன், இங்கிருந்து 25 கிலோமீட்டர்னு போய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டேன். இல்லைனா நீங்கள் நேரத்தில் வரணும்னு சொன்னேன். சரி வந்தார், கீழே இறங்கி வந்தார். எப்போவுமே சிஎம்க்கு ஒரு ரோல் கால் கொடுப்பாங்க, சிஎம் வந்து அந்த ரோல் கால் சல்யூட் அடிச்சு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த நிலையில் ரோல் கால் பண்ணல, ஒரு கான்ஸ்டேபிள் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் தலைவர் மறுபடியும் உள்ளே போனார். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த கான்ஸ்டேபிளை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு ஆஃபீஸர் கூட்டிகிட்டு வந்தார். ஏப்பா மயங்கி விழுந்தான் தலைவர் கேட்டார். இல்லையா ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லைங்க, உண்மை சொல்ல அப்படின்னு. இல்லையா நைட் டியூட்டி வர்றவர் வரலையா, நான் சேர்ந்து பார்த்தனால தூக்கத்தினால மயங்கி விழுந்துட்டேன். சாப்பிட்டியா? இல்லைங்க ஐயா. என்ன சார் போ சாப்பிடு, ஏ மாணிக்கம் சாப்பாடு போடு. மோய் மேலே சாப்பிட்ட பிற்பாடு கீழே வந்த பிற்பாடு உடம்ப பத்திரமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி புறப்பட்டார். இது என்னை பொறுத்தளவு என்னுடைய தொகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் நடந்துட்ட முறை என்னால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கு. திரைப்படங்கள் தயாரிக்கணுன்ற ஆர்வம் எங்கே அவங்களுக்கு பிறந்தது? அது வந்து 1981 நம்ம சுந்தரராஜன் இருக்கார். ஆமாம், அவர் பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணார். பிரெயின் வாஷ்னால் இங்கே வள்ளுவர் ஓட்டத்து பக்கத்தாடி அவர் ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கிருந்துட்டு என்னன்னா ஓட்டல்லையே சாப்பிட்ருக்கீங்க வாங்கினா இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். சிறுமுகை ரவியும் சுந்தரராஜன் அங்கே போய் சாப்பிட்டா, 2 நாள் சாப்பிட்டா, 3 நாள் ஒரு கதை கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னார். கேட்டேன், பிடிச்சிருக்குப்பா அப்படின்னாரு. இது தயாரிக்கலாம்ண்ணா அப்படின்னாரு. தயாரிக்கலாம்ப்பா, பணம் வேணுமே அப்படின்னா அது நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணலாங்க அப்படின்னாரு. எவ்வளோ செலவாகணும்? 20 லட்சம் செலவாகுண்ணா அப்படின்னாரு. சரிப்பா நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அரங்கனா என்ன, அவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. புரட்சி தலைவருக்கு அடுத்தது என்னுடைய பாஸ் அப்படிங்கிற முறையில் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி அரங்கநாயகம். கல்வியில் பல சீர்திருத்தங்களை அவர் செஞ்சிருக்கார். அவர்கிட்ட இப்படி போய், நம்ம ஊருக்கார பையன் சுந்தரராஜன் அவர் கதை சொல்கிறேங்கிறான், படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கண்ணா அப்படின்னு போய் வேலை பாரு, தலைவருக்கு தெரிஞ்சேன்னா தலைவர் வந்து உன்னைய இது பண்ணிடுவார், நீ தொகுதி விட்டு போட்டு மாவட்ட செயலாளர் வந்துட்டு படம் எடுத்துகிட்ருக்கிறியா அப்படின்னார். இல்லைன்னா ஒரு சின்ன படம் தானே அப்படின்னு, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னார். அப்புறம் 3 நாள் கழித்து கூப்பிட்டார். அந்த கதையை நான் கேட்கட்டுமா அப்படின்னாரு. கேட்டான். கடைசி காட்சியில் அண்ணன் அரங்கநாயகமே அழுதார். அழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு. கதை நல்லா இருக்கப்பா, நீ கேட்கலன்னா தலைவர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இப்படி தம்பி படம் எடுக்கிறேன்னு சொல்கிறான், எடுக்க சொல்லாமா வேண்டாமான்னு கேட்குறான் அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டார். சரிப்பா நீ எடுக்கிறதுனா எடு, தலைவர்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னாரு. என்னென்ன சொன்னார் தலைவர், தப்பில்லாமல் படம் எடுக்கிறதுனா எடுக்க சொல்லு, சினிமாங்கிறது ஒரு கடல், அந்த கடலில் போய் விழுந்துட்டானா அப்புறம் எந்திரிக்க முடியாது, அரசியலும் போயிடும் அப்படின்னு சொன்னார். ஜாக்கிரதையாக படம் போட்டேன். சரிண்ணா அப்படின்னு. அப்புறம் 4-5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, என்னப்பா சொல்லிட்டு போனேன் என்ன எடுக்கல, நல்ல டைரக்டரை தேடிட்டு இருக்கிறேண்ணா அப்படின்னா. டைரக்டர் தேடுறியா? எதுக்கு டைரக்டர் தேடுற? அவன் தான் அருமையாக கதை சொன்னானா, அவனவே போடலாமே அப்படின்னாரு. இல்லைண்ணா புதுசு அப்படின்னு நான் வந்த விடலத்தை என்ன பண்ணுறேன், அவன் அறிவு கிட்டவனாக இருக்கிறான். அன்னைக்கு தான் அந்த வார்த்தையை வர சொன்னார், அவன் எடுத்தா தான் அந்த உயிரோட்டம் வரும், இல்லைன்னு இதை பற்றி என்கிட்ட பேசாதேன், எனக்கு வேறு வேலை இருக்குன்னு எந்திரிச்சு போயிட்டார். சரி என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, கோபமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துடுறேன், பேசவே இல்லை அவர் போயிட்டார். அப்புறம் 3 நாள் கழிச்சு சுந்தரராஜன்கிட்ட என்னென்ன சொன்னார் அண்ணா, என்னென்னா சொன்னார் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியில் என்னால் முடியல, இதை கைவிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னையவே டைரக்டராக போட சொல்கிறாரப்ப அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட போய், அண்ணா நீங்கள் சொன்னால் அப்படி சுந்தரராஜன் போட்டாச்சா, சுந்தரராஜனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னா, சுந்தரராஜன் நான் சொல்லி தம்பி உன்னைய டைரக்டராக போட்டிருக்கு, உனக்கு இது வந்து முதல் படம், தம்பி முதல் முதல்ல சினிமாவில் கால் எடுத்து வைக்கிறான் அப்படி
சிக்கனமாக பேர் வர்றாப்படி படம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்படின்னு வந்தோம். அந்த படம் எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு பேர் உதவி செஞ்சாங்க. பொள்ளாச்சி ரத்தனம்ன்ட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்னை விட சீனியர், அன்னைக்கு 16-17 லட்சத்தில் வந்து எவ்வளவு பெரிய படம் எடுக்கலான்னு தெரியும். எல்லா ஆளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு படம் எடுத்தோம். படம் எடுத்து முடிஞ்ச பிற்பாடு அதுக்கு முன்னே ஒரு சம்பவம் நடந்தது. ராஜா அண்ணங்கிட்ட போனோம், அண்ணா இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். இப்படி பார்த்தா நீங்கள் அரசியல்வாதி, எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், இந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, படம் முழுவதும் எடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டார். இடம் பண்ண அப்படின்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை வரல. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் விடாமல் சுந்தரராஜனை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் சரியா நான் கதை கேட்பேன், கதை பிடிச்சதுன்னா 3 மாதம் ஆகும், நான் வந்து மியூசிக் போடுறதுக்கு அப்படின்னார். சரிங்கண்ணா அப்படின்னு அப்புறம் சுந்தரராஜன்கிட்ட கதை கேட்டார். கதை கேட்டு நான் எப்போனா கால் செய்ட்டு அப்படின்னு சுந்தரராஜன் கேட்டார். நானும் பக்கத்தில் நான் சொல்லி அனுப்புகிறேன் போ அப்படின்ட்டார். அப்புறம் நான் தனியாக அவர்கிட்ட பேசணும்னு நான் எப்படி நான் இருக்கேன்னு நான் சொல்லி அனுப்புகிறேங்க, அதான் சொல்லிட்டேன் டைரக்டர்கிட்ட அப்படின்னா சரிங்க அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது. அப்போல்லாம் வந்து இந்த செல்லெல்லாம் மொபைல் கிடையாது, சும்மா லேண்ட் ஃபோனில் வந்தது. நாளைக்கு வந்து பிஜிபியில் ரூம் போட சொல்லியிருக்காரு, கம்போசிங்க்கு நீங்களும் டைரக்டர் வந்துடுங்க அப்படின்னு. சரிங்க நான் ரொம்ப சந்தோஷம். நானும் சுந்தரராஜன் ஒரே நைட் அந்த 7 சாங் பயணங்கள் முடிவதில்லைக்கு போட்டார். ஒரே நைட் 16 டியூன் போட்டார். இந்த 16 டியூனில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வச்சுங்க, இதான் 16 டியூன் அப்படின்னார். அதை நாங்கள் விவாதம் பண்ணிகிட்டே இருந்தோம். சுந்தரராஜன் ஒன்று, அதில் ஒரு சுந்தரராஜன் இருந்தார் உங்களுக்கு தெரியும், தங்கமான மனிதன், அவர் என்னாலும் மறக்க முடியாது. அவர் அவர் தான் சிரிச்சிட்டேண்ணே இப்படி போய் போகிறேங்கண்ணே அப்படி இப்படி இருந்தேன், பேசுங்கண்ணே அவர்கிட்ட, நீங்கள் பேசுனா கிடைக்குங்க அப்படின்னு யார் இவர்கிட்ட சொன்னார். சரி அப்படின்னு அதில் ஒரு 7 டியூன் செலெக்ஷன், சுந்தரராஜன் செலெக்ஷனை நம்ம செலெக்ஷன் பண்ணோம். அது படம் பெரிய ஹிட்டு. தலைவர் வந்து அந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்பினேன். மாம்பழ ஆஃபீஸில் போய் நான் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறேன், பயணங்கள் முடிவதில்லைன்னு. சுந்தரராஜுங்கிற புது பையன், எங்கள் ஊருக்கார பையன், கோயம்புத்தூர் பையன், டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படியே. ராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. மோகனுங்கிற ஒருத்தர் நடிக்கிறாரு. அதே மாதிரி பூர்ணிமாங்கிறவங்க நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் புதுமுகம், நெஞ்சத்தைக்கு இல்லாத இல்லை மோகன். அப்புறம் பூர்ணிமா ஜெயராம் வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள், அதுக்கு முன்னாடி இங்கே தமிழில் ஒரு படம் வந்தது, இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வரோம்ண்ணா அப்படின்னு. நான் மாத்திரமா தான் எப்படின்னு இல்லைண்ணா, எல்லா மந்திரிகளும் வர்றாங்க, நீங்கள் வந்தால் வருவாங்க அப்படின்னு. ஐயோ என் வீட்டிலேருந்து நான் மாத்திரமா, ஆனால் நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம்னு அப்படின்னு. நான் ஜானகி அம்மா வர்றேன். சரிங்கண்ணா அப்படின்னு போட்டோம். ஆண்டாள் தியேட்டர் உங்களுக்கு தெரியும், சினிமாவை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தெரியும் தெரியும்னு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்து பிரிவி பார்த்துட்டு எல்லா மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு தலைவர் அவர் அப்படியே ஏதாவது யோசனை வந்து அப்படியே வேட்டி மடிச்சு கட்டுவார். ஏதாவது கோபம் வந்ததுன்னா அப்படின்னு மூக்கு அப்படி இருந்தார். அப்போ கோபம் அப்படிங்கிறது எங்கள் நெருங்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லாமல் வேட்டி மடிச்சுட்டு போயிட்டார். பக்கத்தால் நம்ம வந்து ஏயா செவுத்துக்குள்ளே வச்சு படம் எடுத்துருக்குறேன், இது எப்படியா தலைவர் இதை வந்து இது பண்ணுவார், எதுக்கு உனக்கு இந்த தொழில், பேசாமல் கட்சி வேலையை பார்க்குறது போ, தலைவர் பார்த்து ஒன்றுமே பேசாமல் போகிறாரு அப்படின்னாங்க. நமக்கு பயம் ஆயிடுச்சு. அரங்கநாயகன் சொன்னார், என்னையா தலைவர் பேசாமல் போகிறாரு, நாம் அவ்வளவு சிந்தித்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா. நீங்கள் சிந்திச்சிருக்கலான்னா ஒரு ஒரு மினிஸ்டர் அவர் பேர் சொல்லவும் இல்லை, ஆனால் செவுத்துக்குள்ளேயே வச்சு படம் எடுத்து ஏமா பார்ப்பான் அப்படின்னார். சரி பார்க்கலாம் தலைவிதி அப்படின்ட்டு சொல்லிட்டு அரங்கநாயகன் சொன்னார். அந்த உங்களுக்கு தெரியும் ஆண்டாள் கேட் அப்படி இருக்குது, தியேட்டர் இப்படி இப்படி ரைட்டில் கார் திரும்புறதுக்கு முன்னாடி உள்ள நின்றுட்டு ஜானகி அம்மா இவங்க உட்காந்துருந்தாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆர்முகங்கிறான் கீழே இறங்கி, சார் கோவை தம்பி மாத்திரம் வர சொல்கிறார், வர சொல்லுங்க அப்படின்னார். நான் ஓடுனேன் அண்ணா அப்படின்னு
படம் எப்படி இருக்குன்னு நான் கேட்கல. இவங்களே தூண்டி விட்டுருக்காங்க படம், கண்ணாடி இறக்கி விட்டேன். நீ சினிமாவில் பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு படத்தில் இருக்கு. நல்ல டைரக்டர் தேர்ந்தெடுத்துருக்குறேன், நல்ல இசையமைப்பாளர் தேர்ந்தெடுக்கிறேன், நல்லா நடிச்சிருக்காங்க. கடவுள் உன்னத்தில் நீ பெரிய ஆளாக வரவ என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு டக்குன்னு காலத்தை வந்து காலத்தொட்டு கும்பிட்டேன். கார் பகிழ்ச்சி. அப்புறம் இந்த அமைச்சர்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே ஒன்றுமே தோணலை. அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னார் சொல்கிறாங்க, இப்போ என்னங்க அவசரம், தலைவர் இங்கே இப்படி பேச மாட்டாங்க சொல்கிறாங்க அப்படின்னா. அப்புறம் அரங்கநாயகி தன்கிட்ட மாத்திரம், அரங்கநாயகன் குழந்தைகள் ரெண்டு பேரும் தான், தலைவர் ரொம்ப பாராட்டிட்டேன்னா மற்றவங்களாம் நான் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னா. அவருடைய ஆசீர்வாதத்தால் துவக்கப்பட்ட பயணங்கள் முடிவதில்லை, முடிவில்லாமல். மணிரத்னத்தோடு இணைந்து பணியாற்றணும் அப்படின்ற ஆசை எங்கே உங்களுக்கு பிறந்தது? மணிரத்னம் வந்து ஸ்டோரி சொன்னார் சார், எனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல சார். இளையராஜா விட்டு பிரிவுது அப்படின்ற முடிவு நீங்கள் எடுப்பதற்கு காரணமாக இந்த சம்பவம் எது? சில கருத்து வேறுபாடுனால நான் லட்சுமிகாந்த் பியாரலர்கிட்ட போனேன். அந்த கருத்து வேறுபாடு சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டேங்களா? விஜயகாந்தை பாராட்டி பல பத்திரிகை பேட்டிகளில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததில்லைங்க. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷன் சினிமாவில் சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.